Hi friends, welcome to Siblings Dimbal Tamil. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு நம்ம சேனலில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. மெசேஜு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயுமே ஏன் வீடியோ போடல, போடுங்கக்கா போடுங்கக்கா அப்படின்ட்டு. இனிமே வந்து ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 வீடியோஸாவது வரும். இந்தியா வந்ததுலேருந்து வீடியோ சுத்தமாக என்னால் போட முடியல. இனிமேல் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, நானும் அக்காவும் கடைக்கு போயிருந்தோம். அந்த வீடியோஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் நம்ம. அது என்னென்னா, காஷிகாவோட பர்த்டே அன்னைக்கு வந்து முத நாள் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, கேக் ஆர்டர் கொடுத்ததெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருவரம்பூர் ரோடு தான், காட்டூர் கைலாஷ் நகர்லேருந்து திருவரம்பூர் பிஹெச்எல் பெல் போகிற ரோடு தான். அங்கே வந்து பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதுக்காக தான் நானும் அக்காவும் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து திருச்சியை வந்து மிஸ் பண்ணுறவங்க யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா, இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திருச்சி ஞாபகம் வரும். பிஹெச்எல் ரோடு தான் பாருங்கள். இதெல்லாம் இது வழியாக தான் நம்ம வந்து பேங்க்குக்கு போனோம். இது வந்து டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரோடெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பக்கம் பாருங்கள், மரம் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்றதுனால அதில் வந்து இலை எல்லாமே இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து துளிர்த்து வந்துடும், ரொம்ப பசுமையாக இருக்கும். இந்த ரோடில் போகிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே பாருங்களேன், நிறைய மரம் வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்குது. பேங்க் வந்தாச்சு, பேங்க்கில் போய் எங்களோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பேங்க் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஸ்மின் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் கடை வந்து கண்டிப்பாக திருச்சியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான கடை. இங்கே ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, கார வகை எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கேக் வச்சுருக்காங்க இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாகவே மோஸ்ட்லி பிளாக் ஃபாரஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த சைடெல்லாம் வந்து பர்த்டே கேக் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் இங்கே கிடைக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ். இதெல்லாமே நான் அப்படியே காமிக்கிறேன் ஒன்றா, நீங்களே பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், ரசமலாய், ரோஸ் மில்க்கு, இன்னும் நிறைய அப்படியே இருக்குது பாருங்கள். கேக்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கேக்லாம் பார்க்க தான் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஃபுல்லாகவே க்ரீம் இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு வேணால் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கேக் வாங்கினா மட்டும்தான், ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து சாப்பிட முடியும். இந்த பாருங்கள், ஃபுல்லாகவே இது வந்து ஹோட்டலும் சேர்ந்து இருக்கும். இப்போ வந்து கொரோனா டைம் அப்படின்றதுனால அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒன்லி பார்சல் மட்டும்தான். இதெல்லாமே பப்ஸு, கொலக்கட்டை அந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்குது பாருங்கள். திருச்சியில் இருந்தீங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அஸ்வினோட ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே பாருங்களேன், அப்படியே மினி ஜாமுனு, ரசமலாய், ரசகுல்லா எல்லாமே இருக்குது. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக் வந்து எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கேக் பீல தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே எல்லாமே கேக்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பர்த்டே கேக்லாம் நம்ம சொல்கிற ஃப்ளேவர்ஸில் நிறைய வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப கிராண்டான டிசைன்ஸ்லாம் இருக்காது, சிம்பிளான டிசைன் தான் இருக்கும், ஆனால் வந்து கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து ரெடிமேடாக நிறைய கேக் வச்சுருக்காங்க. நாங்கள் ஆர்டர் கொடுத்தது வந்து வேறு ரெண்டு ஃப்ளேவர் தான், அதை அங்கே எடுக்க போயிட்டாங்க அவங்க. அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்கெல்லாம் பாருங்கள், பீஸ் கேக்கு, ரெட் வெல்வெட் கேக்கு, மூஸ், சாக்லேட் மூஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது, டோனட்டு, பப்ஸு எல்லாமே இருந்தது, சீஸ் கேக்லாம் இருந்தது பாருங்கள். அப்புறம் கேக்கெல்லாம் வந்து வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே பேக் பண்ணி கொடுத்தாங்க. பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதிலே அவங்க வந்து சும்மா கேண்டிலு, அப்புறமா கொஞ்சம் பேப்பர் கப்பு எல்லாமே கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அதில் வச்சு பேக் பண்ணாங்க. நாங்கள் அது வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கேக் எப்படி இருக்கும் அப்படின்றத, என்ன நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்றத பர்த்டே விலாகில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் நான் பேக்கிங் வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். காஷிகாவோட பர்த்டே விலாகில் வந்து நம்ம என்ன கேக்கு வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். கேக்கெல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்லலாம் வந்து சாரம் போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா வந்து வீட்டில் வந்து இப்போ கொஞ்சம் பெயிண்டிங் வேலை நடக்குது, அதனால தான். வீட்டுக்கு உள்ளே போயிட்டு நம்ம வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காஷிகாவும் டிலானியும்
வீடியோவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர் கமெண்ட்டு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வீடியோ போடுங்கக்கா வீடியோ போடுங்கக்கா அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் காஷிக்காவும் டில்லானியும் வருவாங்க. இப்போது வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்றத நாங்கள் ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சோஃபியா ஹாய் சொல்லுங்க. ஹாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நம்ம சேனலை. சப்ஸ்கிரைப் டு Subscribe to Siblings Dream World Tamil இவங்க யாருன்னா சோஃபியா. இது எங்க வந்து அக்கா வீட்டுல வந்து 5-6 இயர்ஸா இங்கதான் இருக்காங்க. எங்க நாங்க யாருமே இல்லைனாலும், அக்கா யாருமே இந்தியால இல்லைனாலும், இவங்க தான் அக்கா வீடு கிளீனா இருக்கிறதுக்கு காரணம். எங்க வீட்டுல ஒரு ஆள் தான் இவங்களும். நாங்க இல்லைன்னா ஜாலியா இருப்பீங்களா? பேசவே ஆள் இல்ல. எடுத்து வைக்கலாம். சரிம்பா. ரசமலாய். இது வந்து ரசமலாய். எங்க அக்காவும் பாருங்க, நாங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் தான் வெளில போறோம். இப்ப பாருங்க, ஃபுல்லா வந்து கொரோனானால ஸ்டீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒன்லி கை மட்டும் தான் கழுவுனேன். அக்கா தான் பாருங்க ஃபுல்லாவே பாருங்க. வெளியில போயிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி நீ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு என்னன்னா, வெளியில போறீங்க இப்ப நிறைய இடத்துக்கு போறீங்க, இப்ப கடைக்கு போறீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்தோட இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணிட்டீங்கன்னா கொரோனா வரவே வராது. பாருங்க ஃபுல்லா ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால எல்லாம் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது. சோஃபியா நீங்க பண்ணுவீங்களா? எடுத்து வைங்க, எடுத்து வையே. பாபாஜி பண்ண போலி போலி. திருச்சியில் உள்ளவங்க எல்லாருக்குமே அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க அப்படியா. காஜு கத்லி இதெல்லாமே இந்தியன் ஸ்நாக்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு எல்லாமே. இதெல்லாம் காலி பண்ண போறோம் நாங்க. ரொம்ப நாளாச்சு நீங்க வீடியோ பார்த்து. ஆமா, இதுக்கப்புறம் வந்து காஷிகாவோட பர்த்டே விலாக் தான் வரும். முடிச்சிருங்க வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க சோஃபியா. Subscribe to Sibling Dream World Tamil. Bye. Bye.